நடிப்பின் மேல இருந்த ஆர்வத்தால நாடகங்கள்ல நடிச்சு வந்திருக்காரு. வீர சிவாஜி வேடத்துல அசத்தான நடிப்பை வெளிப்படுத்தினால இவரோட பேருக்கு முன்னாடி சிவாஜி சேர்ந்து சிவாஜி கணேசனாக மாறினார். செவாலியர் உள்ளிட்ட பல விருதுகளையும் இவர் பெற்றிருக்காரு. தமிழ் சினிமாவில பராசக்தி திரைப்படம் மூலம்தான் இவர் அறிமுகமானாரு என பலரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மை இல்லை. நாடகத்துல இவரோட நடிப்பு திறமையை பார்த்த பழம்பெரும் நடிகை அஞ்சலி தேவி சிவாஜியை வச்சு பூங்கோதை அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை தயாரிச்சாங்க. அந்த படத்துல சிவாஜி நடிச்சிருந்தாரு. இதுதான் சிவாஜியோட உண்மையான முதல் திரைப்படம். ஆனா இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போதே சிவாஜிக்கு பராசக்தி படத்துல நடிக்கிற வாய்ப்பும் கிடைச்சிச்சு. பராசக்தி திரைப்படம் முதல்ல வெளிவந்ததால அதுவே அவரின் முதல் திரைப்படமாக கருதப்பட்டு வருகிறது. பராசக்தி படம் 1952 அக்டோபர் மாசத்துல வெளியானது. ஆனா பூங்கோதை படம் 1953 தான் வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனா நம்ம எல்லாரும் முதல் படம் பராசக்தி அப்படின்னு சொல்லி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மை இல்லை. சிவாஜியோட முதல்ல நடிச்ச படம் பூங்கோதை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.